எந்த மனிதர் மூன்று புதல்விகள் அல்லது மூன்று சகோதரிகளை பராமரித்து வளர்த்து அவர்களுக்கு கல்வியும் ஒடுக்க பயிற்சியும் அளித்து அவர்களை தன்னிறைவு உடையவர்களாக அல்லாஹ் ஆக்கிவிடும் வரை அவர்களுடன் இரக்கத்தோடு நடந்து கொள்கின்றாரோ அத்தகையவருக்கு அல்லாஹு தாலா சொர்க்கத்தை விதித்து விட்டான். இதனை கேட்டுக்கொண்டிருந்த ஒருவர் கேட்டார், யா ரசூலல்லா, இரண்டு பெண்மக்கள் இருந்தாலுமா என்று கேட்டார். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் சொன்னார்கள், ஆம் என்று சொன்னார்கள். இந்த அதிசை அறிவிக்கின்ற இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்ற பொழுது, ஒரே ஒரு பெண் குழந்தை இருந்து அந்த குழந்தையை நல்ல முறையிலே பராமரித்து ஆளாக்கினாலும் நற்கூலி கிடைக்குமா என்று கேட்டிருந்தால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கிடைக்கும் என்று சொல்லியிருப்பார்கள் என்றார்கள். ஆக அருமையானவர்களே, இன்னொரு இடத்திலே அன்னல் எம்பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எந்த மனிதருக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்து அதனை அவர் அறியாமைக்கால வழக்கப்படி உயிரோடு புதைக்கவில்லையோ, அதனை இழிவாக கருதவில்லையோ, அதை காட்டிலும் ஆண் குழந்தைகளுக்கு முன்னுரிமை வழங்கவில்லையோ, அத்தகையவரை அல்லாஹ் சொர்க்கத்திலே புகுத்துவான். இங்கே மூன்று செய்திகளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுட்டி காட்டுறாங்க. ஒன்று, அந்த குழந்தையை கொன்றுவிடக்கூடாது. ரெண்டாவது, அந்த குழந்தையை இழிவாக நடத்தக்கூடாது. மூன்றாவது, அந்த பெண் குழந்தையை விட வீட்டில் உள்ள மற்ற ஆண் குழந்தைகளுக்கு முன்னுரிமை வழங்கக்கூடாது. ஆக இப்படி நடுநிலையோடு நடந்து கொண்டால் அவர்களுக்கு சொர்க்கம் நிச்சயம் அப்படிங்கிறாங்க நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆக திருக்குறானிலே பெண் குழந்தையை பற்றி சொல்கின்ற பொழுது, ஒய்தா புஷ்ஷிர் அஹதுக்கும் பில் உன்சா என்பதாக இறைவன் கூறுகிறான். பெண் குழந்தை பிறந்துவிட்டது என்ற நற்செய்தி சொல்லப்பட்டால், ஆக பெண் குழந்தை பிறப்பதை ஒரு கெட்ட சகுனமாக கருதி வந்த அந்த காலகட்டத்திலே அல்லாஹு தாலா திருக்குறானிலே பெண் குழந்தை பிறப்பது என்பது ஒரு நற்செய்தி என்று சுட்டி காட்டுகிறான். ஆக பெண் குழந்தைகளை நல்ல முறையிலே பராமரிப்போம், சொர்க்கத்தை பெறுவோம், அல்லாஹ் கிருபை செய்வானாக.